Hi, welcome and welcome to Just Therinjukonga YouTube channel. So, in this video, we will see you in this video. YouTuber arrested. And also, YouTubers, in the video, skip the full details. So, subscribe button and click the bell icon. So, that you get regular updates. Let's go to the video. So, the YouTuber arrested. Abindra, Kelvi Pathan, Ere YouTuber, you, Idana Pandanga, Yedana arrested, Nama and the Listla Varama, Abind, thought of Ulla on the pinger. So, Yarn Bayapram in the video, skip Panam Parapatam will full details curriculum. So, first in the incident, Engine started Abind Pathana, Paras Official, Abind the YouTube channel, in the incident. So, Paras Official Yar and the Paras Singh Abindra Pathana. Punjab la or a YouTuber, our either related a YouTube Pandar Abind Pathana, games related on ஒரு யூடியூப் சேனல்ல அந்த பராஸ் அபிஷியல் சோ அந்த பராஸ் அபிஷியல் அவர் என்னடா அந்த பராஸ் பையன் என்னடா பண்ணா அப்படிங்கறதுதான் கேள்விங்க சோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படினா சண்டே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் அந்த கேம் போகும்போது நினாங் எரிங் அப்படிங்கற காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் எந்த ஸ்டேட்ட சார்ந்த ஒரு எம்எல்ஏ அப்படினு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசோட எம்எல்ஏ தான் அந்த நினாங் எரிங் அப்படிங்கறவர் அவர் இவர் என்ன பராஸ் அப்படிங்கறவர் என்ன சொன்னார் அப்படினா இந்த இவர் வந்துட்டு நான் இந்தியன் இந்தியனே கிடையாது And also, in the Arunachal Pradesh, India is a state that is actually nearby China. அருணாச்சல் பிரதேஷ் உலகம் முழுக்க இருக்கிற அங்கிருந்து வெளியே போன எல்லா இளைஞர்கள் அண்ட் மற்றும் பலரும் நிறைய பேர் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு அங்க இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற 10 போலீஸ் ஸ்டேஷன்ல வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அருணாச்சல் பிரதேச சிஎம் வரைக்கும் போகுது அரெஸ்ட் பண்றதுக்காக சொல்றாரு அந்த அரெஸ்ட் பண்றதுக்காக மூணு பேர் கொண்ட குழு வந்துட்டு லூசியானாக்கு புறப்படுது இண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த பராஸ் அபிஷியல்ல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அதுல யார் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே அவர் தான் பேசுறாரு அதாவது பராஸ் சிங் தான் பேசுறாரு என்னன்னா இந்த ஒரு விஷயம் பெருசானது அவர் தெரிய வருது தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்சிடென்ட் பேசுறாரு என்னன்னா நான் பண்ணது தப்பு தான் நான் பண்ணதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றாரு இருந்தாலும் அது ரொம்பவே லேட் அப்படிங்கறது தான் தெரிய வருது சோ அங்க வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவருக்கு செக்ஷன் 124A அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவரை வந்துட்டு 124A அப்படிங்கிற செக்ஷன் ஐபிசி செக்ஷன்ல அரெஸ்ட் பண்றாங்க இன்னும் ரெண்டு கேசஸ்லயும் அரெஸ்ட் பண்றாங்க சோ இதுல மத்த ரெண்டு செக்ஷன் கூட பரவாயில்ல ஆனா இந்த 124A அப்படிங்கிறமான செக்ஷன் சோ அந்த செக்ஷன் கீழே இவர் அரெஸ்ட் பண்றதுனால இது நான் அவைலபிள் கேஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க உங்க எல்லாருக்கும் கேள்வி இருக்கும் ஏன் இவர் கரெக்டா அருணாச்சல் பிரதேசல இருக்கிற அந்த ஒரு எம்எல்ஏவை பார்த்து கேட்கிறாரு இந்த ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு அப்படிங்கறது உங்களோட ஒரு கேள்வியா இருக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதாவது அந்த எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிஎம் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு என்ன லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ஜியோட ரீஎன்ட்ரி வந்துட்டு இந்தியாவில வரப்போகுது பேட்டில் கிரவுண்ட் வந்து திரும்பியும் வரப்போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அதை எதிர்த்து வந்துட்டு இவர் பிஎம் மோடிக்கு எழுதுறாரு அதாவது ஏற்கனவே வந்துட்டு நம்ம இந்தியால சைனாவுக்கும் நமக்கும் இடைப்பட்ட ஒரு பிரச்சனையில லடாக்ல நடந்த பிரச்சனையினால 118 ஆப் தடை பண்ணும்போது இந்த பப்ஜியும் தடை பண்ணியிருந்தோம் அது நம்மளோட செக்யூரிட்டி இஷ்யூ வந்து பாதிக்குது அப்படின்றதுக்காக சோ இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அதையே திரும்பவும் கொண்டு வரீங்க இதுல வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இன்னமும் அங்க இருக்கிறவங்க தான் இதுல இருக்காங்க சோ சைனால இருக்க இன்வெஸ்டர்ஸும் இதுல இருக்காங்க சோ இன்னமும் நம்மளோட செக்யூரிட்டியை கசிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருந்தார் சோ இந்த ஒரு விஷயம் நிறைய பப்ஜி பிளேயர்ஸ் அதாவது பப்ஜி விளையாடுற நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட இது வைரல் ஆகவும் அவங்க இவரை பத்தி ரொம்ப தடை குறைவாகவும் இந்த மாதிரி விஷயங்களை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது முக்கியமா வந்துட்டு பப்ஜி பிளேயர்ஸ் நிறைய இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க லைவ்ல பேசுறவங்களும் சரி இல்ல யூடியூபர்ஸ் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வந்துட்டு இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவரை வந்து கிண்டல் பண்ணியும் இல்ல அவரை பத்தி இந்த மாதிரி இழிவான வார்த்தைகள் பேசியும் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துலதான் இவரும் வந்து மாடிக்கிறார் யாருன்னா பராஸ் அப்படின்றவர் சோ இதுதான் அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருக்கு சோ பப்ஜில ஒரு விளையாட்டு வினையாகும் அப்படின்ற ஒரு இடத்துலதான் இங்க வந்து நிக்குது சோ விளையாட்ட பண்ண விஷயம்
ஒரு அரெஸ்ட் அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க அம்மாவும் ஒரு அப்பாலஜைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது என் பையனை எப்படியாவது வெளியே விட்டுருங்க, ஸோ என்னோட ஒரே பையன், ஸோ அவன் பண்ணது தப்பு தான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஸோ இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் அதே அவரோட சேனலில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பெருசாகும் அப்படின்னு நினைக்காமே பேசிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் யூடியூப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன பேசினாலும் யாரும் கண்டுக்க போறது இல்லை அப்படின்ட்டு நம்ம என்ன வேணாலும் பேசலாம், தைரியமா பேசலாம்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. ஆனா பேசினதுக்கு அப்புறம் விளைவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸோ இதே தான் இவருக்கும் நடந்திருக்கு. ஆல்சோ அங்க இருக்க, அதாவது நார்த் ஈஸ்ட்ல இருக்க நிறைய மக்கள் வந்து இன்னமும் நிறைய வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதுலயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மன வருந்துறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் 70 வருஷமா இதே ஒரு வார்த்தைகளை திரும்ப 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 கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களை வந்து இந்த மாதிரியே புண்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களோட ஐடென்டிட்டி வச்சுட்டு, எங்களோட ஃபுட்டு, நாங்கள் உடுத்துற உடை இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சைனா இல்லை நாங்கள் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி எங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கே தவிர எங்களுக்கு இன்னமும் சரியான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கல. ஸோ பல்வேறு இடங்கள் நாங்கள் இந்த மாதிரி தான் பேச்சு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க, கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தோம். இந்த ஒரு விஷயம் தான் பராஸ் அபிஷியல் அந்த பராசிங்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அண்ட் இதை பற்றினா வேற ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோட அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டர் தென் பை பை.